ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் கேட்கறதுக்காக நீங்க ரெடியா இருப்பீங்க. அண்ட் நம்ம செஃப்பும் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வேற கெட்டப்ல வந்திருக்காரு, பட் உங்களால முழுசா பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வேட்டி சட்டெல்லாம் போட்டு வந்திருக்காரு செஃப், பட் வேட்டி கட்டி அதுல மேல செஃப் கோட் போட்டிருக்காரு செஃப். எப்படி செஃப் இது, தமிழன் செஃப் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது பாருங்க. நான் கூட அது வந்து ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு கெத்தா இருக்கு சொல்றது. சூப்பர் செஃப். சோ என்ன டிப் ஆஃப் தி டே சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பலா காய்கறி நேத்தி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஆமா ஆமா செஃப். சோ அதுல 65 சொல்லலாம் அப்படின்றது. சூப்பர் செஃப், ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பலாக்காய் வாங்கிட்டு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணாதான் கையில் அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். நல்லா அந்த இடுக்கில் எல்லாம் தேய்ச்சிருங்க. முக்கியமாக இங்கே கூட நம்ம சோப்பு போட்டால் கழுவிடும், இந்த சைடு வந்து போகவே போகாது. பலாப்பழத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு ரெண்டு டம்ளரோ இல்லை மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டாவே அது சீக்கிரமாக வந்துடும். அந்த பலாக்காய் வடி கட்டிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது, சிவப்பு மிளகாத்தூள், வீட்டில் தனி மிளகாத்தூள் இருக்கும்ல அது போட்டுங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், உப்பு, எலுமிச்சம்பழம். அதுக்கப்புறமா கடலை மாவு மட்டுமே போட்டாவே போதும். சோளா மாவு, மைதா மாவு அது வேணாம், ஆனால் கோதுமை மாவு இருந்தால் கூட போட்டால், பட் கடலை மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான ஒரு என்ன செஃப், பலாக்காய் 65 சொல்லியிருக்காரு செஃப். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். சேர்க்கையும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியும் கனிமொழியும் செப் பிரகாசியும் வணங்குது. வேளாங்கண்ணி செப்பலிங்க மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் உங்ககிட்ட இருந்து போனே காணுமே. வெளியூர் போயிட்டேன், அதனால வர முடியல. ஓ ஓகே ஓகே சார், என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? அதாவது இந்த மல்லித்தலை, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தொக்கு செய்வாங்க, மல்லி தொக்கு. ஓகே சார், செஃப் இருக்காங்க பேசுங்க. சார் வணக்கம். செஃப் வணக்கம். பிரகாஷ் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஆலப்புரம் தமிழன் மாதிரி வந்திருக்கீங்க. அப்படி அங்க தெரியுதா நீங்க பாக்கும்போது? ஆமா தெரியுதா? தெரியாது, நான் சொல்றத வச்சு அவர் சொல்றாரு. ஓ, கனிமொழி சொல்றத வச்சு சொல்றீங்களா? சொல்றேன், புரியல. கனிமொழி சொன்னதை வச்சு தான் சொல்றேன். சரி 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 சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது மல்லியில ஒரு தொக்கு கேட்டிருக்கீங்க. ஆமா, அதாவது உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, புளி எல்லாம் போட்டு, பூண்டெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி செய்வாங்களா அந்த தொக்கு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா? அதாவது தனியா தானே சொல்றீங்க விதை கொத்தமல்லி தலை? இது வந்து சட்னியா நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இதுல சேர்த்தாவே போதும், ரொம்ப சூப்பரா இருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எண்ணெய், அதாவது பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு போல் வெங்காயம்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி மட்டும் சேர்த்துங்க. பூண்டு சேர்க்க வேணா, இஞ்சி மட்டும் சேர்த்துங்க. இதை பொறுத்த வரைக்கும் இஞ்சி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி கூட, அதுலேயும் ஒரு சின்ன மசாலா தான். அதாவது பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கருப்பு உளுந்து, தனியா, முழு தனியா இருக்கும்ல அது மல்லின்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறமா கொத்தமல்லியோட இலை, தண்டு ரெண்டுமே சேர்த்துங்க. கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடலை பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, அதெல்லாம் வதக்கிட்டு அதையும் அரைச்சிட்டு அந்த அரைச்சதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாதத்து கூட அப்படியே சாப்பிட்லாம். இதில் மட்டனோ இல்லை சிக்கனோ இல்லை பாயில்டு, அதாவது அவிச்ச முட்டை இருக்குல்ல, அதை ஒன்று நாளமாக கட் பண்ணிவிட்டு இது கூட பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறாலாம் இது கூட செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீதேவிங்கா. ஸ்ரீதேவி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? வத்தக்குழம்பு பத்தி கேட்கணும். சரிங்கம்மா, கல்யாண வீட்டுல வத்தக்குழம்பு எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செய்யணும். ஓகேம்மா, செஃப் சொல்வாங்கம்மா, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு, பொறுமையா சொல்றீங்க, நிதானமா சொல்றீங்க, ரொம்ப புரியுது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. வத்த குழம்பு தானமா கேட்டிருக்கீங்க? ஆமா சார். கவனிங்கம்மா, நான் சொல்றேன், சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க. ப்ரோக்ராம் வந்து ஹாஃப் அன் அவர் பத்தவே இல்லைங்க சார். ஓ, இன்னொரு ஹாஃப் அன் அவர் கண்டிப்பா சொல்லிடுறேம்மா, உங்க சார்பாவும் நான் சொல்லிடுறேன்.
நிஜமா ஹாஃப் அன் அவர் பத்தவே இல்லைங்க சார், சீக்கிரமா போயிருது. ஓ சீக்கிரமா போயிடுதுங்களா? ஆமாங்க சார். பட் ஆனா எங்களுக்கு லேட்டா போற மாதிரி தான் போகுது. சரி கவனிங்கமா நான் சொல்றேன். ஓகேங்க சார், தேங்க்யூ. அவங்க என்ன சந்தேகம் கேட்டாங்க, அதுக்கு நிறைய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. தேங்காவை லாஸ்டா அரைச்சு ஊத்துங்க, இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தக்காளி கம்மியா சேர்த்துக்கிட்டு, நாட்டு தக்காளி சேர்க்காம பெங்களூர் தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு, அது கூடவே புளியும் சேர்த்துங்க. புளியும் சேர்த்து அதுலயே சிவப்பு மிளகாத்தூள் போட்டுருங்க, கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு இந்த சைடில் தாளிச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா போதும், திக்காகவே இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், அதுவும் புளி தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக தான் இருக்கும். இது தாளிப்பு என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே பூண்டை போட்டு தாளிச்சிடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு போட்டு வதக்கணுன்னே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அதுவும் அது கூட போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதிலே 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இங்கே நம்ம தக்காளி சிவப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக புளி கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா வெறும் தேங்காய், வெறும் அது தேங்காய் கூட ஒரு நாள் தேங்காவை மட்டும் நல்லா வெள்ளையாக திருவிட்டு நைஸாக திக்காக அரைச்சிட்டு அதை கூட சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா வெள்ளை எள் இருக்குல்ல அது கூட இதை அரைச்சிட்டு, இது கூடவே அரைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணு. என் பேரு என்ன பேர்மா? விஷ்ணு. விஷ்ணு எங்க இருந்து கால் பண்றீங்க? மதுரை இருந்து கால் பண்றேன். மதுரையில இருந்து கால் பண்றீங்க. படிக்கிறீங்களா விஷ்ணு? ம், படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? 7th. 7th-ஆ? ம். ஓகே. எக்ஸாம்ல முடிஞ்சிருச்சா லீவா இப்போ? ம், ஆமாப்பா. ஓகே. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? இது காடை குழம்பு. காடக்குழம்பா? ஓ சூப்பர், செஃப் சொல்வாங்க, பேசுங்க. வணக்கம் விஷ்ணு. வணக்கம் மாமா. எப்படி இருக்கீங்க? அடடடடா அப்பா, என்ன ஒரு பாசம். மொதல் காலையில நீங்க தான் என்ன மாமான்னு கூப்பிட்டது. நீங்க ஏற்கனவே போன் பண்ணிருக்கீங்களா விஷ்ணு? ஆமா. எனக்கு அதான் விஷ்ணுன்னு எனக்கு ஏற்கனவே போன் பண்ண மாதிரி. காடக்குழம்பு தானே கேட்டிருக்கீங்க? ஆமா. சரி கவனிங்க, நான் சொல்றேன். காடைக்குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மசாலா தேங்காய் கூட அரைச்சிட்டு வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்க்க போகிறீங்க. ஆனால் பட் இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமே. தேங்காவை வெள்ளையாக திருவிக்குங்க, அது கூட சோம்பு பூண்டு பல்லு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாத்திரம் கடலெண்ணெய் போடுறீங்க, சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்குது, ஒரு போல் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அரை போல் தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இங்கே தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களா அதுவும் இது கூட போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். இறக்க போகும்போது காடையை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாவே போதும். இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மிளகு தூள் உப்பு பார்த்துங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. என்ன சமையல் வீட்ல? பருப்பு சாதம் கேக்கணும்மா, கோவில்ல செய்யற மாதிரி. கோவில்ல செய்யற மாதிரி பருப்பு சாதம் கேக்குறீங்களா? பருப்பு சாதம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. சரி. வணக்கம் சார், நீங்க சொல்றது நல்லா புரியுதுங்க சார். ரொம்ப நன்றிமா. எங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்துதான் நீங்க சொல்றதை வச்சு சமைச்சு கத்துக்கிட்டாருங்க சார். பாத்தீங்களா, சூப்பர்மா, வெரி குட், வெரி குட். மணப்பாறையில இருந்து என்ன பேசுறீங்க? மணப்பாறைங்க சார. அங்க இருந்து கொஞ்சம் முறுக்கு அனுப்புங்களேன். மணப்பாறை முறுக்கு நான் லாஸ்ட் டைம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க ஃபேமஸ் அதானே? சொல்லுங்க. பருப்பு சாதமா? முறுக்கெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லவே இல்ல, அதான் இவங்க சொல்லிட்டாங்க முறுக்கெல்லாம் அவங்க அனுப்புற மாதிரி இல்ல அப்படின்ட்டு. சரிம்மா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். புரியலம்மா? பட்டர் முறுக்கு அனுப்பிடுறீங்களா?
பருப்பு சாதம் கேட்டிருக்காங்க. பருப்பு சாதத்தை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, கோயிலில் பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்ரெட்லாம் இருக்குது, அது சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பருப்பு சாதத்தை பொறுத்த வரைக்கும் பாசி பருப்பு எடுத்துங்க, தோரம் பருப்பு எடுத்துங்க, கடல பருப்பு எடுத்துங்க. இந்த மூணு பருப்புமே எடுத்துட்டு நல்லாவே வேக வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி நல்லாவே சூடு பண்ணிவிட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில் நெய்யோ இல்லைன்னா நெய் இல்லாமல் வெறும் வாணலி இருக்குல்ல, எண்ணெய் சட்டி இருக்குல்ல, அதில் கூட சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுருங்க, நல்லா மசிச்சுருங்க. அதில் தாளிப்பும் போட்டுருங்க, அதாவது கடலெண்ணெயில் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் போட்டுங்க, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், இதை மட்டும் தாளிச்சுட்டு இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சாதத்தை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் செய்யுங்க. இந்த சாதம் வடிக்கும் போதே நெய்யும் சேர்த்துங்க, உப்பும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தது, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயா மேடம், நான் மாங்காட்லேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். அழுத்தம் திருத்தமா சொல்ல ஆரம்பிச்சேன். பால் பணியாரம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க இப்போ? முருங்கக்காய் சாம்பார் கண்ணகிழங்கு வறுவல் சார். அடடா, கண்ணகிழங்கு எப்படி ரவுண்ட் ரவுண்டா வறுத்தீங்களா இல்ல கட்டம் கட்டமா? கட்டம் கட்டமா, கட்டம் கட்டமா போட்டு தயிர் ஊத்தி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போல போட்டு வேக வச்சி கொஞ்சம் புளி தண்ணி ஊத்தி வறுத்தா நல்லா இருக்கும். சூப்பர்மா, ரெசிபியே சொல்லிட்டீங்க. பால் பணியாரம் தானே கேட்டிருக்கீங்க? உளுந்தும் பச்சை அரிசியும் சேர்த்துங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது எவ்வளவு அளவுனா, இப்ப ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வெள்ளை உளுந்து, முழு உளுந்து இருக்குல்ல அது, அது எடுக்கிறீங்க அப்படின்னா கால் டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி, இதை ஒன்னாவே போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாக, வடை மாவு எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் இது எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பாலில் வேக வைக்கும்போது அதை சாப்பிடும்போது அந்த பாலையும் நல்லாவே உறிஞ்சிருக்கும், அந்த இனிப்பெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டம்ளர் அரிசி உளுந்து, கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அரை மணி நேரம் ஊற வைக்கிறீங்க, நல்லா அரைக்கிறீங்க, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸாக அரைச்சிட்டு நம்ம போண்டாலாம் எப்படி போடுவீங்க அதே மாதிரியே போடுங்க. அதில் என்ன மிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சளவு உப்பு, ஏலக்காய் தூள், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலையும் சின்ன சின்ன போண்டாவை போட்டு எடுத்துகிட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த சைடில் பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு காய்ச்சி ஒரு லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா முக்கால் லிட்டர் அளவுக்கு அது நல்லாவே காய்ச்சிருங்க. அதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துட்டு, வெள்ளம் சேர்க்கும்போது பால் ஆறுனதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். அதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா இங்கே நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல இது, அது கூட அந்த போண்டா இது கூட போட்டு திரும்பவும் ஒரு கொதி விட்டால் போதும், இல்லை நீங்கள் அதை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இது அப்படியே சர்வ் பண்ணதுக்கு பதிலாக இது கூட முந்திரி பருப்பு, நெய்யில் முந்திரி பருப்பு இல்லை திராட்சை இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தங்கமணிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்தேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? லைன்ல இருக்கேன். ஹலோ அம்மா, நீங்க எங்கிட்ட தாம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஓகேம்மா, டிவி பார்க்காம பேசுங்கம்மா, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? திருப்பூர்ல இருந்தேங்க. நாங்க ஒரு முறை தான் கேட்டோம், நீங்க தான் டென்ஷன் ஆகி 10 முறை சொல்றீங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. இதான் சொல்றேன், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா. அப்பதான் குறைச்சிட்டேன். குறைச்சிட்டீங்களா? இப்ப சொல்லுங்கம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க.
இல்லம்மா நீங்க திருப்பூர்ல இருந்தா பேசுறீங்க, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? பாவக்காய் குழம்புங்க சார். எப்படி இருக்கீங்க? சரி ஓகே, கவனிங்க, நம்ம பேசலாம் சார். சரிம்மா கவனிங்க, நான் சொல்றேன் ரெசிபிக்கே சொல்லலாம், ரெசிபிக்கே பேயலாம். பாவக்காய் குழம்பு கேட்டிருக்காங்க. இந்த பாவக்காய் குழம்பு எல்லாருமே வீட்டில் செய்யுங்க. இதில் புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், உப்பு இருக்கும், நாலு சுவையும் இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க. புளிக்குழம்பு எப்படி செய்ய போகிறீங்க? அதே மாதிரி தான். இதில் அந்த சாம்பார் பவுடர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, அந்த சாம்பார் பவுடரும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா இந்த பாவக்காய் போடுங்க. லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துங்க. இந்த பாவக்காய் குழம்பு எப்படி புளிக்குழம்பு, அதாவது நல்லெண்ணெய் ஊற்றுவோம், கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிப்போம், பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் கொஞ்சமும் புளி, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருப்போம்ல, அதுவும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா பாவக்காய், பாவக்காயை கொஞ்சமாக புளி தண்ணி, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, வெல்லமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓரளவு அந்த பாவக்காயோட கசப்பு கம்மியாகும். அதுக்கப்புறமா இந்த பாவக்காயை இது கூட சேருங்க. இறக்க போகும்போது கொஞ்சமாக வெள்ளமும் போட்டு ரெண்டு கொதி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், அந்த சாம்பார் பொடி சொன்னேன்னு லாஸ்ட்டாக அதுக்குள்ளே மேலே தூவி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் மீனா பேசுகிறேன், திருவெற்றியூர்லேருந்து. மீனா ஆல்ரெடி பேசியிருக்கீங்களா? இல்ல மேம், இப்பதான் ட்ரை பண்ண, 6 மந்தா ட்ரை பண்ணி எங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ஓ, நீங்க 6 மாசமா ட்ரை பண்ணி பேசுறீங்க. ஓகேமா, நான் யார் ஷோவோட பெரிய ஃபேன், என் பையனும் உங்க ஷோவோட பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரெண்டு பேருக்குமே நன்றி. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு மட்டன் பிரியாணி 2 கிலோ டபரால எப்படி பண்றதுன்னு கேட்கணும் மேம். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கமா. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன்மா. உங்க பையன் பேர் சொல்ல இல்லையா? என் பையன் பேர் புவனேஷ் சார். அவனுக்கு பிரியாணினா நீங்க சொல்லி கொடுத்ததை சமைச்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான் சார். பாத்தீங்களா, என்ன படிக்கிறாரு அவரு? அவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் சார். ஓ, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, பாக்குறாரா சமையல் ப்ரோக்ராம்லாம்? பெரிய ஆள் ஆயிடுவாரு. ட்ரை பண்ண பேசுறீங்க, என் பையன்ட்ட கொடுக்குறேன். குடுங்க குடுங்க, தாராளமா பேசுறேன் நானு. இந்த அப்படி வணக்கம், எப்படி இருக்கீங்க? அது கட்டி நம்ம வராங்க. குழந்தை வந்து ஏதோ வேற தெரியாம பிரஸ் பண்ணிட்டாங்க பட்டன் ஏதோ. ஓகே, எனிவேஸ் அவங்க கண்டிப்பா அவங்க வந்து மட்டன் பிரியாணி தான் கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன், மட்டன் பிரியாணி அந்த டவரா செட்ல கேட்டிருக்காங்க. டவரா செட்ல எப்படின்னா, அதாவது தம், அதாவது தண்ணி அதிலே ஊற்றிட்டு, அளவு தண்ணி ஊற்றிட்டு, அரிசியோட அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசியை போட போகிறீங்க. இந்த டபரா செட்டில் செய்யும்போது மீடியம் ஃபயரில் செய்யுங்க, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காய தாள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை தட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா, அதாவது நசுக்கிட்டோ இல்லை இடிச்சிட்டோ போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன்னா இந்த பாத்திரம் வந்து அடியில் வந்து கொஞ்சம் நல்லா கனமாகவே இருக்கும். பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க, ஸோ என் கடலெண்ணெய் போடுங்க, போட்டதுக்கப்புறமா சோம்பு தாளிக்கிறீங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா கால் போல் அளவுக்கு தக்காளி இருந்தாவே போதும். 2 கிலோவுக்கு இந்த அளவில் நீங்கள் வெங்காயம் எடுத்தாவே போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கிட்டாவே போதும். நல்லா வதங்குது, வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலத்தூள். கரம் மசாலத்தூள் இல்லைன்னா சோம்பு தாளிக்க சொன்னால் அப்போவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எலை இதெல்லாம் ஒரு ஒரு பீஸு சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா மட்டனை நீங்கள் டபரா செட்டில் செய்யும்போது குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் மட்டனில் டைரெக்டாகவே மட்டனை இதில் செய்யணும் தான். நீங்கள் வேக வச்சுட்டு, குக்கரில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிரெலாம் போட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மட்டனோட தண்ணியும் அரிசியோட தண்ணி அளவு வச்சுருப்போம்ல, ரெண்டத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இந்த அரிசியை போடுங்க, 1/2 மணி நேரம் ஊற வச்சுருப்போம்ல, அந்த அரிசியை போட்டதுக்கப்புறம் அந்த அரிசி மேலே நல்லா திக்காயும் வரும், அந்த டயத்தில் மட்டனை சேர்த்தாவே போதும். அதுக்கு முன்னாடி மட்டனை சேர்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம அரிசி மிக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ மட்டன் ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சி போயிடும். இந்த அரிசி அதுக்கப்புறமா மட்டன் சேர்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும். நல்லா மூடி போடுவோம்ல, அந்த டயத்தில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், நெய், புதினா, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாயலட்சுமி, நான் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்மா. ஓகேம்மா, என்ன சமையல் பண்ணிருக்கீங்க வீட்டுல இன்னைக்கு?
இன்னைக்கு காய் போட்ட சாம்பார் கர்ண கிழங்க பொரியல். ஓகேம்மா, என்னம்மா கேட்க போறீங்க? செஃப் கிட்ட என்ன ரெசிபி கேட்க போறீங்க? எனக்கு மசரூம் கிரேவி வேணும்மா. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு தடவை பேசிக்கிறேன், இதோட மூணாவது தடவை. ஆனா நானும் ஒரு வருஷமா போடுறேன், லைனே கிடைக்கல. பாத்தீங்களா பாருங்க, ஒரு வருஷம் தொடர்ந்து போட்டு இன்னைக்கு லைன் கிடைச்சிச்சு பாருங்க. இன்னைக்கு லைன் கிடைச்சி, ஒரு நாள் லைன் கிடைச்சது, அட்டன் பண்ணி அவங்க கட் பண்ணிட்டாங்க. யார் கட் பண்ணது அங்கயா? தொடர்ந்து பேசுறேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை உங்ககிட்ட பேசிக்கிறேன், சாம்பார் ஒரு தடவை டவுட் கேட்டனா. சரி, அப்புறம் வந்து சன்னா மசாலா கேட்டான். ரெண்டுமே எப்படி வந்தது? அத முதல்ல எனக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி நான் எல்லாம் ரெடியா வச்சுக்கிறேன், நீங்க சொன்னா நைட்டுக்காக தான் எங்க வீட்டுல டிபன். சரி சரி சரி, நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த சன்னா மசாலாவும் சாம்பாரும் எப்படி வந்தது? அதெல்லாம் நல்லா வந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரியே சாம்பார் வச்சிடும், நெய் ஊத்துறேன். சரிம்மா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். எனக்கு வந்து கிரேவி சொல்லுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து எனக்கு குழி பணியாரம் சொல்லுங்க. என்ன குழி பணியாரம்? இனிப்பா உப்பா? இனிப்பு. இனிப்பு சொல்லுங்க. சரி, இனிப்பா சொல்லுங்க, ஒரு நாளைக்கு காரமும் சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சொல்றேன், கவனிங்க. எனக்கு இது மஷ்ரூம் கிரேவி செய்யுங்க. என் பொண்ணு வந்து பாஞ்சு நாளா தொடர்ந்து போன் போட்டா லைன் கிடைக்கல, அவளுக்கு உடம்பு சரியில்லை. இது வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தாம தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமா அரைச்சு ஊத்தி எடுத்து போனீங்கன்னா அந்த கொஞ்சம் கிரேவியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நாட்டு தக்காளி புளிப்பு அதிகமா இருக்கும். அதனால பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, ஒரு போல் வெங்காயம்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி, தக்காளி நல்லா அரைச்சிருங்க. வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, அரைச்ச தக்காளி. ஒரு போல் வெங்காயம்னா ஒரு போல் அரைச்ச தக்காளி, பெங்களூர் தக்காளி. தக்காளி நல்லா அதில் கரைஞ்சி எண்ணெயெல்லாம் மேலே வரும் பாருங்க. அந்த டயத்தில் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இது வந்து ஒரு மசாலா மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா காளான் மஷ்ரூம் இருக்குல்ல, அதுவும் இது கூட சேருங்க. திரும்பவும் 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். அண்ட் கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதில் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.